எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு குரு பூர்ணிமா நல்ல நாள். அதாவது எல்லா குருக்களுக்கும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிற நாள். ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணுறோம், மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அவ சொல்கிறபடி நடக்கணும்னு அர்த்தம். என்ன வெறுனே நமஸ்காரம் பண்ணுறது வேற, அப்புறம் அவ சொல்கிறத காதலியே வாங்கிக்காமல் போகிறதுங்கிறது வந்து அது சரியில்லை, அது நமஸ்காரம் ஆகாது. சும்மா உடம்ப வளைச்சிட்டு போன மாதிரி, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆகுமே தவிர, மனப்பூர்வமாக நான் உங்களை மதிக்கிறேன், நான் நீங்கள் சொல்கிற வழியில் நான் நடப்பேங்கிற ஒரு உறுதியோடு நம்ம நமஸ்காரம் பண்ணினோமானால் தான் அந்த நமஸ்காரத்துக்கு பலன் உண்டே தவிர, இல்லை அது மாதிரி வெறுன சும்மா நமஸ்காரம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம குருவை நமஸ்காரம் பண்ணுறோன்னாக்கா குருக்கள் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம வந்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து சந்தோஷமாக இருக்கணும். குருன்னு சொன்ன நம்ம சொல்கிறோம், அதாவது உலக விஷயங்களுக்கும் குருக்கள் இருக்கா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரு பூர்ணிமாங்கும் போது அதுக்கும் நம்ம அன்னைக்கு நம்ம லோக விஷயங்களுக்கு குருவாக இருக்கிறவாளுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஏன்னா உலகத்தில் நம்ம இருக்கோம், அதனால் அவாக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நல்லபடியாக செய்வோங்கிறது பண்ணணும். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு நமக்கு சில குருக்கள் இருந்திருப்பா. ஆதி குரு நம்ம வந்து சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்கிறான். அதில் எத்தனையோ குரு பரம்பரை இருந்துட்டுருக்கு. எந்த குரு பரம்பரையானாலும் பரவாயில்லை, அப்போ வந்து குருவை நமஸ்காரம் பண்ணி ஆகணும். ஏன்னா குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக, குருரேவ பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான் அதுவும் சொல்லியிருக்கா. அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் குரு. அவா வெறும் பிரம்மா விஷ்ணு மட்டும் இல்லை, அவா அந்த பரபிரம்மே அவா தாங்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்லோகத்துல எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால நம்ம குருவை நமஸ்காரம் பண்ணும்போது ரொம்ப மரியாதையோட நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட, வாழ்க்கை மட்டும் நிம்மதியாக இருந்தால் போகாது, மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும்னா ஆன்மீகத்தில் நம்ம வந்து, அதாவது ஈஸ்வர பக்தியில் நம்ம மனசை செலுத்தலைன்னு சொன்னோம்னாக்க நமக்கு மனசில் நிம்மதி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம எப்போவும் என்ன பண்ணணும், இப்போது குருதேவர்னால் குருதேவருடைய அமுத மொழிகள்னு சொல்கிறோம். இந்த அமுத மொழிகள் அவர் பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கார் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி எப்படி நடக்கணுங்கிறத. அதே மாதிரி அன்பு மொழிகள் அம்மாவோடது இருக்குது, சுவாமி விவேகானந்தருடைய வீர மொழிகள் இருக்குது. இந்த மூணு புஸ்தகமே நமக்கு போகும், வேறு ஒன்றுமே புஸ்தகமே வேண்டாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அங்கிங்கிங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இவாளுடைய உபதேசங்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதில் வந்து கொஞ்சம் தீவிர நாட்டத்தோடு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையும் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னன்னா உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து நிம்மதியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு அது வரணும்னு சொன்னாக்கா ஈஸ்வர நம்பிக்கை இல்லைன்னா வராது. பகவான்கிட்ட நம்பிக்கை அந்தர்யாமியாக பகவான் தான் உள்ளே இருந்து நமக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்கிற அந்த ஒரு உறுதியான திடமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஈஸ்வரனுங்கிறது வந்து சொல்லுவா, ஈஸ்வரனுங்கிறது தான் உணர்வு, அதுதான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்கிற வாஸ்தவத்தில் ஒரு விதத்தில் நீ அவரை நம்ம குருவாக சொல்கிறோம். உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கு குரு
அவரே தான் பரபிரம்மம்னு சொல்லியாச்சு. அதனால அந்த பரபிரம்மம் என்ன சொல்றதோ, அந்த குரு என்ன சொல்றாரோ, உள்ளுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கக்கூடிய குரு என்ன சொல்றாரோ, அதையே தான் வெளியிலிருந்து உபதேசம் பண்றாரே அந்த குருவுன்னு சொல்றார். எந்த குருன்னு எடுத்துட்டாலே என்ன, உங்களை வந்து பகவான் கிட்ட அழைச்சிட்டு போறதுக்கு என்ன வழி உண்டோ அதை சொல்றார். அந்த மார்க்கத்தை வந்து நம்ம நல்லா கெட்டியா பிடிச்சுக்கணும், சும்மா ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில நிம்மதிங்கிறது எல்லாருக்குமே வேண்டி இருக்கு. நிம்மதி வேண்டான்னு சொல்றவா யாருமே கிடையாது. பணம் வேணுமோ, பதவி வேணுமோ, புகழ் வேணுமோ, அதெல்லாத்தையும் விட மனசுக்கு நிம்மதி வேணும். ஏன்னா ஒரு நாளைக்கு மனசு வந்து அப்படியே சஞ்சலப்பட்டு அலைஞ்சதுன்னு சொன்னா நமக்கு அன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியுமே தவிர மற்ற பழக்கெல்லாம் புரியாது. அதனால நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நிம்மதிக்காக தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை தவிர சந்நியாசம் வாங்கிட்டு போறதுக்காக இல்லை. சந்நியாசம்னா என்ன அர்த்தம், மற்ற விஷயங்கள்ல மனசை ரொம்ப ஈடுபடுத்தி கவலைப்படாம நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது அந்த ஆசைகள்னு வரும்பொழுது என்னென்ன கிடைக்கலன்னாக்க ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால ஜாகிரதையா எப்பவும் இந்த ஈஸ்வர தியானத்திலேயே அவன்தான் இருந்து நமக்குள்ள இருந்து நடத்துறான், அவனே தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி மனசுல பூரணமான நம்பிக்கையோட குருவுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம். எதுக்காக பண்றோம்னா, பெரிய ரிசர்வாயர்ல போய் தண்ணி குடிக்க முடியாது, அதுல இருந்து சின்ன சின்ன பெரிய குழாயில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொட்டு சொட்டா வந்தாங்க. அப்படிப்பட்ட குழாயா இருந்தாலும் அந்த குழாயிலையும் தண்ணி வருது, நமக்கு வருது. அந்த மாதிரி குழாயா இருந்தாலும் என்ன பண்றது, அந்த குழாயிலிருந்து தான் நம்ம தண்ணி பிடிச்சுண்டாகணும். அதனால எந்த தரத்துல குரு இருந்தாலும் குருவை பத்தி சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா சொட்டு சொட்டா சொட்டினாலும் கூட அந்த சொட்டு தண்ணியும் உனக்கு தேவையா இருக்கு, உனக்கு அதுக்குள்ள தகுதி அவ்வளவுதான் இருக்குன்னா சொட்டு சொட்டா தான் பகவான் தருவார், அதை பத்தி பரவாயில்ல. அதனால யாரு கொடுத்தாலும் நல்ல விஷயமா இருந்தா அதை ஏத்துக்குங்க. உலகத்துல எல்லாருமே குரு தான், எல்லாரையுமே குருவா பாவிச்சுக்குங்க. அதுதான் வேணும் பகவான் கிட்ட எல்லாரும் மனசு நிம்மதியோடு இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம நிம்மதியா இருக்கிறதோடு கூட மற்றவாளையும் நிம்மதியா இருக்கிறதுக்கு விடணும், அதுக்குள்ள பாவம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.